செலவே இல்லாமல் வீட்லேயே எப்படி நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு கிளிப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கிளிப் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துருக்குறேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டருக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டேப் வச்சுட்டு ஒரு 2 சென்டிமீட்டருக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் கிளாத் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கோண மாதிரி மடிச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து சதுரம் மாதிரி வரும், இதை தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து இப்படி நம்ம மடிச்சுக்கலாம். எப்படின்னா இப்படி முக்கோண மாதிரி மடிச்சுட்டு அதையும் ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணாக மடிச்சுக்கலாம். இப்படி மடித்ததுக்கப்புறம் ஒரு பூவோட இதழ் மாதிரி ஒரு டிசைன் வரும், அதோட முன்னாடி முனையில் வந்து வெட்டி விட்டுக்கலாம். அப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் சாய்வாக வெட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு இதை வந்து ஹீட்டில் வந்து நம்ம அப்படியே வந்து இதை ஒட்டிக்கலாம். எப்படி ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹீட்டில் வச்சுட்டு அந்த முனியில் இருக்கிறத அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தீப்பெட்டி வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கேண்டில் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இதழ் நம்ம ரெடி பண்ண வேணும், அதனால் நம்ம ஒவ்வொரு தீக்குச்சியாக உரசிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் விளக்கு ஏதாவது பற்ற வச்சுட்டு அதில் வந்து இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது ஒரு பூவோட இதழ் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நம்ம மடிச்சுட்டு கட் பண்ணும்போது அந்த சதுரத்தோட ஷேப் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அதனால் இந்த மாதிரி வந்துடும். இப்படி முனையில் கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இதே மாதிரி சைஸில் வந்து நம்ம ஒட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இப்படி எல்லாத்தையும் ஒட்டி எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு 9 இதழ் தான் இருக்குது. இதில் எல்லாத்தையும் ஊசி நூல் வச்சு நம்ம இப்படி கோர்த்துக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே ஒன்றா கோர்த்துக்குங்க. கோர்க்கனாலும் கோர்த்துக்கலாம், இல்லை ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கோர்க்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு நம்ம கோர்த்துவே எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 9 பூ இதழ் இருக்க மாதிரி தான் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தியாக வேணாலும் அதிகமாக இந்த மாதிரி பண்ணிக்கங்க, இல்லை கம்மியாக வேணால் கூட கம்மியாக பண்ணிக்கங்க. அது உங்களோட விருப்பம் தான். அபி கிராஃப்ட் டிப் சேனல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதிகமான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு அந்த நூலோட லாஸ்ட்டில் அந்த எண்டில் இருக்கிற அதுக்குள்ளே அந்த நாட் போட்டிருப்போம், அதுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு இந்த மாதிரி அதை தச்சு விட்டுக்குங்க. இப்படி தைக்கும்போது அது வந்து ஒரு ரவுண்டாக பூவோட டிசைன் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம இப்படி தச்சு விட்டுக்கலாம். தச்சு விட்டுட்டு திரும்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். ரவுண்டாக எல்லா பூவையும் திரும்பியும் சுற்றி வர மாதிரி நம்ம இந்த மாதிரி தச்சு விட்டுக்கலாம். தச்சப்பட்டு நம்மளுக்கு பூவோட டிசைன் மாதிரி வந்துடும். இனி பேக்லேயும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றக்காக நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் அதை சுற்றி ஒரு தடவை தச்சு விட்டுக்கலாம். இப்படி நம்ம தைக்கும்போது அந்த பூ வந்து நம்ம வாஷ் பண்ணால் கூட அது வந்து கலண்டு வராது, அப்படியே இருக்கும். அதுக்காக நல்லா நீங்கள் தச்சு விட்டுக்குங்க. இப்போ நம்மளோட பூ வந்து நல்லா தச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி பாசி மணி மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தச்சு எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு குட்டி பாசி மணி மாதிரி இதை கோர்த்து விட்டுக்கலாம். நூலை வந்து பூவோட கீழே அடிப்பகுதியில் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பாசி மணியை உள்ளே கோர்த்துட்டு இப்படி நம்ம தச்சு விட்டுக்கலாம். நீங்கள் பாசி மணி கோர்க்கணுனாலும் கோர்த்துக்கலாம், இல்லைனா சின்ன பீட்ஸ் இல்லைனா ஏதாவது ஸ்டோன் மாதிரி கூட வச்சு அதுக்கு மேலே க்ளூ வச்சு கூட ஒட்டி விட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி பிளாக் கலரில் பாசி வைக்கும் போது பார்க்குறக்கு நல்லா பிரைட்டாக நல்லா இருக்குது. இப்படி நல்லா நம்ம டிச் பண்ணி விட்டுக்கலாம், அதை தச்சு விட்டுக்கலாம். தச்சு விட்டதுக்கப்புறம் நம்மளோட பூ ரெடி ஆயிடுச்சு. இப்படி பூவையும் கிளிப்பையும் நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக கிளிப்பில் வந்து க்ளூ போட்டுட்டு நம்ம அதை அப்படியே ஒட்டிக்கலாம். நான் ஒரு 5 இதழ் சேர்ந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு பூ இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறேன். அதை வந்து ஒரு வேறு கிளிப்பில் பண்ணலாம், ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி க்ளூ போட்டுட்டு நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹீட்டாக தான் இருக்கும். அந்த ஹீட் போக போக அது அந்த கிளிப் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ நம்மளோட கிளிப் ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு போட்டு விட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாதியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கிளிப் ரெடி பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது கிராஃப்ட் ஒர்க்கு யூஸ் பண்ணணும். குட்டிமாவுக்கு இந்த மாதிரி கிளிப் போட்டு விட்ருக்கிறேன். நம்ம ரெடி பண்ண கிளிப் போட்டு விட்ருக்கேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக. இந்த மாதிரி நம்ம செலவே இல்லாமல் நம்ம குட்டீஸ்க்கு நம்மளே வீட்டில் கிளிப் ரெடி பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கிளிப் ரெடி பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இந்த கிளிப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.